ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து அம்மாசமுத்திரம் பக்கம் உள்ள கல்லிடை குறிச்சிங்கிற ஒரு கிராமத்தில், கல்லிடை குறிச்சிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு முதியோர் இல்லம் ஒன்று இருக்குது. அந்த முதியோர் இல்லத்தோட பேர் வந்து கல்லிடை சோசியல் சேவா ட்ரஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி வந்து இங்குள்ள முதியோர்களுக்கு வந்து உணவு, ஒருவேளை உணவு வழங்குறதுக்கு வந்து இங்கே வந்திருக்கிறாரு. என்னோடய நேம் லக்ஷ்மணன். நாங்கள் வந்து விஆர் த ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் சேவை மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். கடந்த 2 வருஷமாக நாங்கள் வந்து இதே மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். மாதம் மாதம் என்னோடய குரூப்பில் வந்து 100 மெம்பர்ஸ் கிட்டே இருக்கிறாங்க. எங்கள் எல்லாருமே நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கிட்டையும் மந்த்லி 100 அல்லது 200 அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் அவங்க பண்ணுவாங்க. அதை வச்சு நாங்கள் மந்த்லி தமிழ்நாடு அரௌண்ட் தமிழ்நாடு அளவில் நாங்கள் எல்லா உதவிகளும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இதே மாதிரி நிறையாவும் நாங்கள் பண்ணுவோம். சரிங்க. அவன் மாதம் மாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், மாதம் நாங்கள் எவ்ரி மந்த் நாங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்போம். இதே சரி சரி. இது இங்கே மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை எங்கே வேணாலும் பண்ணுவோம்? இல்லை இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கோம், சென்னையில் பண்ணியிருக்கோம். சென்னையில் ஆல் த சில்ட்ரன் ட்ரஸ்ட் ஒன்று ஃபேமஸான ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி இடத்துல பண்ணியிருக்கோம். அடுத்து வேலாயுதபுரம், இது தென்காசி, இப்படி நிறையா மதுரை, இப்போ நிறையா தமிழ்நாடு முழுக்க பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டுருக்குறோம். எங்கள் தெரிஞ்ச ட்ரஸ்ட்டு நெட்டில் சர்ச் பண்ணுவோம், எது ஃபேமஸாக இருக்கோ அங்கே நாங்கள் பண்ணிடுவோம். சரிங்க. ஓவரால் நம்ம இதில் வந்து 100 மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இன்னும் நிறையா மெம்பர்ஸ்கள் வந்து நாங்கள் இதில் இணைஞ்சாங்கன்னா இன்னும் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். இது நீங்களாக பண்ணுவீங்களா இல்லை உங்களுக்கு வேறு யாரும் உதவிகள் கேட்டாங்கன்னா அவங்க மூலியமாகவும் பண்ணுவீங்களா? ஆ, இல்லை நாங்களாக பண்ணோம்னா பண்ணுவோம். யாராச்சும் உதவிகள் கேட்டாலும் நாங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இப்போ யாராச்சும் எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சரி, நன்றி நன்றி சார். வணக்கம். வணக்கம். நமஸ்கார். நாங்கள் ஞானக்கன் அர்ப்பணி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வந்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷம். உங்கள் முதியோர் இல்லத்தை பற்றி கொஞ்சம் இதை சொல்லுங்கள். இந்த முதியோர் இல்லம் வந்து 2005 ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி. ஆரம்பித்த புதுசில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகள் ஒரு 10 பேருக்கு சரி முதல்ல மதிய சாப்பாடு மட்டும் வழங்கிட்டு இருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதானோடனே அதே 10 பேருக்கு மதிய சாப்பாடும் இரவு டிஃபனும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி. இந்த நேரத்தில் 2 ராமன் சொல்லி ராமன் ஒருத்தர் வந்து பாம்பே பன்வேலில் ஒரு முதியோரில் நடத்திட்டு இருந்தார். அவர் வந்து இந்தியா முழுவதும் பல கிளைகள் தொடங்கினார். அதில் ஒரு கிளை தான் கல்லிடை குறிச்சியில் தொடங்குறாங்க. சரி. அது அவங்க அந்த நடத்திக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் பத்மநாபன்ங்கிறவங்க வந்து அதில் லோக்கல் பிரசிடென்ட்டாகவும் அவங்களுடைய மெடிக்கல் அசிஸ்டன்ஸும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. சரி. ஒரு கட்டத்தில் அவங்களால அதை கொண்டு செல்ல முடியலங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த முதியோர் இல்லத்தையும் ட்ரஸ்ட் டே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. சரி. 2011 நாங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் வாங்கினோம். நாங்கள் ஹேண்ட் ஓவர் வாங்கும்போது 13 பேர் இந்த முதியோர் இல்லத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சார் வந்து அவருடைய இடத்துல பின்னால் உள்ள இடத்த வந்து எங்களுக்கு தானமாக கொடுத்தாங்க. அதில் நாங்கள் டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி கட்டிடம், சொந்த கட்டிடம் கட்டிக்கிட்டோம். இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு 53 பேர் பயனாளிகள். ஆரம்பத்தில் எத்தனை பேர்? 14 பேர் இருந்தாங்க. இப்போ 53 பேர் இருக்காங்க. எல்லா கட்டிடமே இப்போ சொந்த கட்டிடம் சொந்தமாக ஆண்டவ குரூப்பில் நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதை வச்சு அவங்களுக்கு இங்கே 1, 2, 3 கட்டடம் கட்டியிருக்கோம். 3 கட்டடத்தில் கிட்டத்தட்ட 53 பேர் இருக்காங்க. அந்த இருக்கிறவங்களுக்கு காலையில் பல் தேய்க்கிற பல் பொடியிலிருந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், சோப்பு எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்களுக்கு முடிய கண் ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி பெரிய ஆப்ரேஷன்ஸ் எங்களால் பண்ண முடியாது. சரி. அடிப்படை மருத்துவ வசதி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுறீங்களா? நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி அவங்களுடைய சப்போஸ் இங்கே யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அன்னியோட அன்னைக்குள்ள காரியங்களும் மறுநாள் காரியங்களும் நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்லேருந்தே பண்ணி கொடுக்குறோம். இது தவிர வெளியில் யாராவது அனாதையாக இறந்து போயிட்டாங்கன்னு எங்களுக்கு தகவல் கொடுத்தா அவங்களுடைய கடைசி காரியங்களும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு வருஷம் 2 லட்சம் ரூபா வரைக்கும் எஜுகேஷன் கல்விக்கு உதவி பண்ணுவாங்க. அப்படி எத்தனை குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? எல்லா வருஷமே பண்ணிடுறோம். 10 வருஷமாக பண்ணியிருக்கோம். சரி சரி சரி. பிப்ரவரி 24 பண்ணது 2 வருஷமாக தான் கொரோனாங்கிறதுனால பண்ணலையே தவிர ஒவ்வொரு தடையும். ஏன்னா இந்த பில்டிங் ஓப்பனிங் வந்து பிப்ரவரி 24. ஓ சரி. அதனால் அந்த வருஷத்துலேருந்து பண்ணுவீங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் மாதம்
செகண்ட் ரெண்டாவது இந்த இங்கே வந்து ஒரு சாஸ்தா பிரீதி நடக்கும். இப்போ நிறைய வெளியூர்காரங்க உள்ளூர்காரங்க நிறைய பேர் வருவாங்க, அந்த நேரத்தில் நாங்கள் பண்ணுவோம். ஆகஸ்ட் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவோம். அது ஏன்னா அது எங்களுக்கு என்ன வசதியாக இருந்ததுன்னா, படிக்கிறவங்க படித்து சேர்ந்து அந்த வருஷத்தோட படிக்காங்கக்குண்டான ரிசிப்ட் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்குமே கல்லூரி. அது தவிர ரொம்ப கஷ்டப்பட்டவங்கன்னு எங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு திருமண உதவி தொகை கொடுக்குறோம். தாலிக்கு வந்து எங்களால் முடிஞ்சது 5000 ரூபாய் குறையாமல் செய்வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து தாலியை வாங்கி கொடுத்துருவாங்க. ஓரளவு வந்து ஒரு 5000 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கலுக்குமே யாராவது வந்து கேட்டாங்கன்னா பணமாக கொடுக்கட்டாலும் மருத்துவர்கள் வாங்கி கொடுக்கறது, ஊசி வாங்கி கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இங்கே இந்த ஆம்புலன்ஸ் ஒன்று சர்வீஸ் வச்சுருந்துருக்கோம், ஆம்புலன்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆம்புலன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி ஹெல்ப்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அதே மாதிரி இங்கே வந்து மொத்தத்தில் இங்கே சேர்றவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு துணிமணியோ சாப்பாட்டுக்கோ இருக்கிற இடத்துக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. சேர்க்கிற இது எப்படின்னா, உண்மையிலே எங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு நெருங்கின சொந்தமும் இல்லை மனமும் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் நம்ம சொல்கிறோம். மேக்சிமம் சொந்தக்காரங்க இருக்கிறவங்களும் 90% சேர்க்கறது இல்லை. அப்படியே ரொம்ப ஒரு வேறு வழியே இல்லை, அவங்களோட குழந்தைங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டுட்டே போயிட்டாங்க, ஒன்றுமே செய்ய முடிய மாட்டாங்கன்ற சூழல் உண்மையிலே தெரிஞ்சு அது ஜெனூன் கேஸ் தெரிஞ்சால் தான் செய்வார். இப்போ ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இது எல்லாருமே அவங்களுக்கு நெருங்கின சொந்தமும் கிடையாது, பண வசதியும் கிடையாது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். ஆட்டோ குரூப்பில் இது வரைக்கும் நிறைய எங்களுக்கு டோனர்ஸ் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களையும் இதையும் வைத்து அவங்களோட ஆதரவை வச்சு நாங்கள் இது வரைக்கும் நல்லபடியாக நடந்துருக்கோம். கடைசி வரைக்கும் இதே மாதிரி நல்லபடியாக நடக்கணும்னு அவங்களோட பார்க்கணும். இல்லை, இதை வந்து வெளியே இருந்து யாரும் உதவி எதுவும் எது ஸ்கூலோட இதுக்கு படிப்புக்கோ இல்லை வேறு எதுவும் கேட்டீங்கன்னா நீங்கள் உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பாக, அதாவது ஜெனூன் கேஸாக இருந்தால் கண்டிப்பாக. ஓ, அவங்க வந்து எங்களுக்கு சொல்கிறவங்க வந்து உண்மையிலே எங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்து உண்மையிலே அவங்க வந்து கல்விக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உதவி செஞ்சால் அவங்க கண்டிப்பாக செய்வோம். சரி, கல்விக்கு ஆனாலும் சரி மெடிக்கல் உதவி ஆனாலும் சரி. சரி, கல்விக்காக இருந்தாலும் அதே மாதிரி யாராவது ரொம்ப கடைசி நேரம் இதுக்கு செலவுக்கு இல்லாமல் இருந்தாங்கன்னா ஃப்ரீயாக கடைசி லாஸ்ட் சைட்ஸ் நாங்கள் எடுக்கணும். எங்கள் ஆம்புலன்ஸ் வந்து எடுத்து டாக்டர் எடுத்ததுனால அவர் சர்டிஃபிகேட் கொடுத்து பெண்மயானத்துலேயோ இங்கேயோ அதுவும் நாங்கள் லாஸ்ட் சைட் பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம். சரிங்க, உங்களோட பேசி அமைக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார்.